This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. தமிழகத்துல கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு சட்டம் இன்னும் அமல்ல இருக்கிற இந்த நிலையில இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வெளிமாநில தொழிலாளர்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பறதுக்கு முன்னாடி நடிகை வரலட்சுமி அவர்கள் அவங்களோட சேவ் சக்தி பவுண்டேஷன் மூலமா அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வேலை பார்த்துட்டு இருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நடிகை வரலட்சுமி அவர்கள் உணவு தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த மாதிரி நிறைய உதவிகள் வரலட்சுமி அவர்கள் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்க்கு அவங்களே தெரு தெருவா போய் உணவு வழங்குறதுல இருந்து நிறைய சோசியல் இஷ்யூஸ்க்கு அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்றதுல இருந்து ஒரு ஹீரோயினா மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளும் ஹேண்டில் பண்ற ஒரு நல்ல சிட்டிசனாவும் வரலட்சுமி அவர்கள் இருக்காங்க. வரலட்சுமி அவர்களோட இந்த செயல்களுக்கு நிறைய பேர் அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி பண்ற வீடியோ காட்சிகள் உங்களுக்காக. நடிகை வரலட்சுமி அவர்கள் பண்ற இந்த உதவிகள் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.